बिहाइंड वुड्स का घर एडिटर कौला भास्कर। ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் சார் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக இருந்தேன். நான் ஒன்றும் படிச்சுட்டு வரலையே, ஃபிலிம்காக ஒன்றும் படிக்கல. எங்கள் குருநாதர் எடிட்டர் கௌதம் ராஜன்ட்டு, அப்புறம் தெலுங்கு தமிழ் இண்டஸ்ட்ரி ரெண்டும் இங்கே தான் இருந்தது. அது அப்போ தான் இங்கே ஜாயின் ஆகி ரெண்டு லாங்குவேஜில் எனக்கு பழக்கமாக இருந்தது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் மறுபடியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கே போயிட்டோம். போனாலும் சில காரணங்களுக்காக நான் ஏஎம் ரத்னம் படங்கள் எல்லாமே நான் தான் பண்ணிட்டுருந்தேன். அவரோட படம் எந்த லாங்குவேஜில் பண்ணாலும் ஃபைனல் அவுட்புட் போகும்போது நான் வந்து பார்க்குறதோ, அவருக்காக எல்லா வேலைகளும் நான் தான் செஞ்சிட்ருந்தேன். அப்படி அவரோட படங்களும் பண்ணிகிட்ருக்கும்போது தான் செல்வராகவன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவர் அந்த படத்துக்கு. என்ன செவன் ஜி பிரந்தா ரெயின்போ காலனிக்காக அந்த படம் ஒர்க் பண்ணும்போது செல்வா சாருக்கு எனக்கும் பழக்கம் வந்தது. அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கோம். கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் பெரிய கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை, கடல் கை மூடி மறைவதில்லை. கமர்ஷியல் படம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பண்ணாத காரணம் என்கிட்ட வந்த டைரக்டர்ஸ் அவங்க செலக்ட் பண்ண படம் தானே நாங்கள் பண்ண முடியும். எங்களுக்குன்ட்டு ஒரு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது அப்படி இருக்காது. பர்டிகுலரில் என்ன சொன்னோம்னாக்கா, சில படங்கள் பண்ணணும்போது ஒரு நல்ல படம் இருக்கும், இது சப்ஜெக்ட் நம்மளுக்கு நேம் வருவான்ட்டு யோசிச்சுட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுறது உண்டு. அட் அ டைம் நம்மள்கிட்ட வர டைரக்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணே தான் ஆகணும். பர்டிகுலர் உங்களுக்கு சொல்ல வச்சுன்னா செல்வராகவன் சார் பற்றி உங்களுக்கு சொல்லவே முடியாது, சொல்லக்கூட நம்மளுக்கு அவ்வளோ இதுவும் கிடையாது. அவர் வேறு ரேஞ்ச் ட்ரீட்மெண்ட், ஆனால் படத்துக்கு ஏதோ ஒரு புது வேரியேஷன் எடுத்துகிட்டு வருவார் அவர். அப்படி பார்க்கும்போது செவன் ஜி பிருந்தவன், ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை அண்டு காதல் குண்டேனானாலும் சரி, ப்ளஸ் ஆயிரத்தில் ஒருவன், அது அவர் மயக்கம் என்ன இது யாரடி நீமோன்னு தெலுங்கு வேர்ஷன் ஒன்று பண்ணார் வெங்கடேஷோட, அந்த படம் ஆனாலும் ஆனால் ஒரு லாங்குவேஜில் பண்ணுவார், அடுத்த லாங்குவேஜில் ரீமேக் பண்ணும்போது கூட பண்ண மாட்டேன்றார் அவர். ஒன்ஸ் ஒரு கிரியேட்டரோட மைண்ட் ஒரு இடத்துல செட் ஆகி வச்சு அப்படி விட்டுடுவார். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் அவர். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும் சார். நாங்கள் கற்றுக்கிறதுனாக்கா இங்கே வந்து தான் ஒரு எடிட்டிங்ன்றது இப்படியெல்லாம் பண்ணோன்ட்டு எங்களுக்கு கொடுத்த ஒரு வரம் அவர். கைட் பண்ணன்றது மேஜராக இருக்கும் சார் அவர். ஒரு ஸ்டோரி டெல்லிங் இப்படி சொல்லலாம்ன்றதுக்கு ஒரு புது அர்த்தமே அவர் தான். ஷூட்டிங் பண்ணுவோம், ரஷ் வரும், பார்ப்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் ஃபைனல் அவுட்புட் ஆக வரும்போது டேபிளில் அவர் ஒர்க் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் காமிக்கும் போது ரொம்ப ஒர்க் பண்ணுவார் சார். இப்போ ஷூட்டிங்னால எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரோ அவ்வளோனால எடிட்டிங்லேயும் ஒர்க் பண்ணுவார் அவர். அவர் ஒர்க் பண்ணக்கூடிய படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எடிட்டிங்கில் அவ்வளோ ஒர்க் பண்ணுவார். சின்ன சின்ன மைன்யூட் ஃப்ரேம்ஸ் கூட எடிட்டருக்கு கூட தெரியாது சிலது, அவ்வளோ மைன்யூட்டாக பார்ப்பார் அவர். கிராஃபிக்ஸ் ஆனாலும் சரி, ஒரு சில சில ஷார்ட்ஸ் பிகினிங் கூட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வேணும் பண்ணால் கூட ஒரு நாலு ஃப்ரேம் அஞ்சு ஃப்ரேம் கூட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவார் அவர். அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது ஒன்றும் சார், டே பை டே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் புதுசாக நான் எல்லாம் முடிச்சிட்டேன்றோம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட எந்த எல்லா படத்துக்கும் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு வர்றார், இப்படி இருக்கும் இது எந்த இப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு புதுசு புதுசாக தோணும். ஏற்ற நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் நான் போக்ரி வில் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணியிருந்தாலும் இவர்கிட்ட வரும்போது வேறு ஜானர் இருக்கும் ஃபிலிமுக்கு. அது எல்லாருக்கும் கிடைக்குமா எனக்கு தெரியாது, பட் செல்வராகவனோட ஒர்க் பண்ணும்போது மட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி வெளியே எவ்வளோ படங்கள் பண்ணாலும் வராது, அது 100%. மிச்ச படங்கள்ன்றது டைரக்டர் பற்றி இருக்கும் சார். ஷக் ஷக்குன்னு சில ஃப்ளாஷஸ் போட்டது அதெல்லாம் இருக்கும், இவர் அப்படி இருக்காது. ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் வேறு ரேஞ்ச் ஃபிலிம்ஸ் தான் ட்ரை பண்ணுவார் எப்போவுமே. இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லணும்னாக்கா, இந்த சடனாக ரேம்ப் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் கட்டிங் அவர் எப்பவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டார் அவர். அப்படி ஏதாவது சின்ன சின்னதானாக்கா இந்த ஆயிரத்தில் ஒரு ஒன்றில் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி சின்ன எஃபெக்ட்ஸ் ரேம்பில் வருவாங்க, அந்த வார் சீக்வன்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண படங்களில் அது மிகப்பெரிய ஸ்ட்ரெயின். ஆயிரத்தில் ஒருன்னு மட்டும் அதில் தான் சில இடத்துல தான் யூஸ் பண்ணியிருப்பார் அவர். ஓவராலாக அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டார் அவர். கட்டிங்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமாட்டு தான் ட்ரை பண்ணுவாரே தவிர
ஏதாவது எஃபெக்ட்ஸ் போட்டு ஜிக்ஜாக் பண்ணி அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷனில் ஒரு படம் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவர் எப்பவுமே இது ஓகே சொல்ல மாட்டார். அவர் எடிட்டிங்கில் அட்டன் பண்ணுவார் சார், ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவரும் நானும் எடிட்டிங்லேயே இருப்போம். அவர் எவ்ரி ஃப்ரேம் மார்க்கிங் ஆனாலும் கட்டிங் ஆனாலும் ஒரு சஸ்டென்ஸ் எல்லாமே பார்க்குறவர். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆனாலும் சவுண்ட் சைடு அவ்வளோ எல்லா சைடும் அவருக்கு நாலேஜ் உண்டு சார். யாருமே அது ஒன் மேன் ஷோ சார். அவர் மட்டும் அவருக்கு தெரியாத ஒர்க்கு கிடையாது, எல்லாமே தெரியும். மியூசிக்கில் இங்கே இந்த இடத்துல மியூசிக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு இதுவும் ஒரு சாங் கம்போசிஷனும் சாங் கூட வந்தாச்சுன்னா அவர்கிட்ட ஒன்றே ஒன்று பிடிச்சதுன்னாக்கா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி ஒரு நாலு ஃபைட்டு நாலு சாங்ஸு அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி சப்ஜெக்டு அப்படி இருக்காது. அவர் சாங்ஸ் கூட படத்தோடு ட்ராவல் ஆகும். அவருக்கு வெதா சொல்லணும்னு கூட அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும், கதையோடு போகும். எங்கேயுமே செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக சாங்ஸ் எல்லாம் வரவே வராது. அப்படியே நான் ஒன்று கொஞ்சம் ஒரு இடத்துக்கு என்ன செல்வராகவன் சார் வந்து மும்பத் கானை வச்சு ஒரு சாங் எடுத்தார் தெலுங்கில். அவர் இது இவங்களை வச்சுட்டு போய்ட்டு கமர்ஷியல் ஒரு சாங் டான்ஸ் மாஸ்டர் வச்சு எடுத்தார் என்ன சொல்வார், ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு அவர் மேலே இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன். ஆனால் அதில் ஒரு கதை சொல்லியிருப்பார் சார், அந்த சாங் ஹைலைட்டாங்க தெலுங்கில். அந்த மாதிரி அவரு அவரு அவரோட மேக்கிங் ஸ்டைல் எடிட்டிங் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஹண்ட்ரட் பர்சன்ட் நானே கிடையாது சார். அவங்க டீமில் யார் என்ன சஜஷன் ஆகுது, ஒரே ஒரு குட் கேரக்டரான செல்வா சார் கிட்ட கான்ட்ரவர்ஷியல் யார் பேசினாலும் அது பாசிட்டிவ் எடுத்துக்கூட ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸில் அவர் ஒருத்தர் தான் சார். சார் இது நல்லா இல்லை சார் எனக்கு அவர் யோசிப்பார், ஏன் இப்படி சொல்கிறாங்க, அது என்ன அது தப்பாக ரைட்டுன்னு டெசிஷன் எடுக்கிறது அவர் தான், சொல்கிறது எல்லாருக்குமே கேட்பார் அவர். அந்த மாதிரிலாம் இருக்கும் அவர். நான் தான் என்றைக்குமே கிடையாது, யார் சொன்னாலும் அது யோசிப்பார். ஒரு சமயம் தப்பாக இருந்தானாக்கா அது என்ன பண்ணலான்றது கூட யோசிப்பார் அவர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அந்த மாதிரி நான் டைரக்டர் என்கிட்ட யாரும் சொல்லக்கூடாதுன்றதே கிடையாது அவர். அந்த மாதிரி பாசிட்டிவான இது ரொம்ப இதுவாக இருப்பார், சாஃப்டாக இருப்பார் அவர். அவருக்கு ஒர்க்கு தான் சார் இம்பார்ட்டண்ட், அவருக்கு வேறு எதுவுமே யோசிக்கவே மாட்டார் சார் அவர். அதுதான் மயக்கம் என்ன படம் நாங்கள் சொல்கிறது இது சார், ஜனங்களே சொல்கிறாங்க. பட் அந்த படத்துக்கும் எல்லா படத்துக்கும் மாதிரி அவர் அதுக்கும் இதுக்கும் ஹார்ட் ஒர்க் தான். எல்லாமே அவர் தான் உட்காந்துட்டு சாங்ஸ் எழுதுறதுலேருந்து ரெக்கார்டிங் எல்லாமே எடிட்டிங் எல்லாமே அவர் பார்ப்பார். சின்ன சின்ன இது கூட அவர் சஜஸ்டோ சிஜில் ஏதாவது பண்ண முடியுமா இது பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட்ன்றது முழுசாக அவர் ஒரு ஆனஸ்ட்டாக தான் கொடுப்பார். ஏதோ ஃபேக்காக ஏதோ ஒரு ப்ராடக்ட் வெளியே கொடுக்கணுன்றது எனக்குமே இருக்காது அவர்கிட்ட. அது சின்னதாக இருக்கட்டும் அது பெருசாக இருக்கட்டும் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் எஸ்டீம் ஸ்ட்ரெயினோட தான் அவர் வெளியே கொடுப்பார். நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, அடி ரெண்டுமே எதம் தந்துச்சா, முத்து முத்து பேச்சு என் கண்ணுல போயிருக்கா, உன் கண்ணோட மைக்கு இருக்கா, அடி கள்ளிய அறிவிருக்கா, என் மூச்சு நின்னு போச்சு. தனுஷ் சார் எடிட்டிங் ரூமுக்கு வந்ததில்லை, இப்போ ஏதாவது டப்பிங்கில் தான் வந்து பார்த்தாரே தவிர எடிட்டிங் ரூமில் வந்து என்றைக்குமே பார்த்ததில்ல அவர். அவர் ஹீரோ மாதிரி ஹீரோ எப்படி இருக்கோ அப்படி அவர் ஹீரோ அவர் வேலை செஞ்சுட்டு போவார். எல்லாருக்கும் என்னன்னாக்கா செல்வராகவன் சார் மேலே ஒரு மரியாதை சார். அவர் எப்படி ப்ராடக்ட் ஆனாலும் அப்படி காப்பாற்றி கொடுப்பாருன்ற ஒரு இது தான் அவருக்கு. யாரும் என்றைக்குமே அவர் வந்ததில்லை. பிரபுதேவா கிட்ட ஒர்க் பண்ணேன், போக்கரி ஒர்க் பண்ணோம், வில்லு ஒர்க் பண்ணேன். அவர் நம்மளோட இருப்பார் சார் அவர். அது மிட் நைட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபைனல் அவுட் புட் வரும்போது நம்மளோடய எல்லாரோட முறையோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். அவர் நம்ம செல்வா சார் மாதிரி தான் வரும். அவர் வேறு ஸ்டைல், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பிக் மசாலா அந்த ரேஞ்சுக்கு இருப்பார். அது ஸ்டைலான ஃபிலிம்ஸும் எடுப்பார் அவர். பட் என்னோடய ஒர்க் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவரோட. எப்போவுமே இந்த ஒர்க் ஸ்ட்ரெயினும் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணுறதில்ல. கேஎஸ் ரவிக்குமார் சாரோட நான் ஒரு நாலஞ்சு படம் பண்ணேன் சார். அதில் மேஜரை வந்து சிரஞ்சீவி வச்சுக்கிட்டு இந்த நட்புக்காக தமிழ் ரீமேக் பண்ணேன். ஸ்பீடுன்னா அவர் பார்த்து தான் ஸ்பீடுன்றது ஒன்று கற்றுக்கணும். அவ்வளோ ஒரு ஸ்பீடு இருக்கும், எடிட்டிங்கிலானாலும் சரி எங்கேனாலும் சரி பரபரப்பாக இருக்கும் அவர். அவர் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுவார். அது அந்த அவரோட ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எங்கே லேட் ஆகிடுமோன்ற நம்மளுக்கே ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த மாதிரி இருப்பார் அவர், நெருப்பு மாதிரி. அது அது ஒரு ஸ்டைல். அப்படியே முத்தியால சுப்பையான்ட்டு ஒரு டைரக்டர் சார், தெலுங்கில் வந்துட்டு வெங்கடேஷ் நிறைய பேர் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹீரோஸு. அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் கொடுத்தார். ஒரு சின்ன ஃபிலிம் பண்ணோம் நாங்கள் அப்பத்தில் அம்மாய்க்கு அப்புறம்ன்ட்டு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு சார். அதுக்கப்புறம் பெரிய டைரக்டர் அவர், அது வேறு விஷயம். அந்த மாதிரி நிறைய டைரக்டர் அங்கே ஒயிட்டில் ஸ்ரீனு என் ஃப்ரெண்டு
இப்போ தூக்குடன்ற படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அவரோட படங்கள் நிறைய நான் பண்ணியிருக்கேன், பெரிய ஹிட்ஸ் அது எல்லாமே. அந்த டைரக்டரும் நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ணன்ன்ற ஒரு டைரக்டரு கண்டென் காவில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஏஎம் ரத்னம் சன் ஜோதியோட ஜோதி கிருஷ்ணோட ஒரு படம் ஒர்க் பண்ணோம். ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் சார். அவர் சொல்லிட்டு போனால் நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் சார். எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான், நாங்களும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் யாவிட்ன்றது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷனும் வருது அது மட்டும் அப்டேட் பண்ணிட்டுருப்போம். அதில் சிலதில் மேக்கில் ஒர்க் பண்ணுவோம், சிலதில் பிசியில் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்குமே தவிர அதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபிலிம் ஃபார்மேட்ன்றது யாவிட்காக நாங்கள் அது யாவிட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். அவங்க வந்துட்டு ஆஸ் எ டைரக்டர்ன்றதோட எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்காக அவங்க முயற்சி எடுத்து இப்படி தான் பண்ணணுன்ட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட், அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் டைரக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொலவெறி கொலவெறி சாங்கு, அது பீக்கில் போயிட்டு இருக்காது. எந்த எந்த அளவில் போய் நிற்கும் கூட தெரியாது. அந்த படம் அந்த மாதிரி பீக்கில் இருக்கும். சிட்டி சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் அப்படி இருக்கும், சிட்டி சப்ஜெக்ட் தானே. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அட் ஏ டைம் அவங்க ஒர்க்குன்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆனால் எப்படி என்னக்கா எனக்கு உடனே பார்க்கணும், அது அந்த ஆங்ஸைட்டி ஜாஸ்தி அவங்களுக்கு. ஏன்னா நான் பண்ணது எப்படி இருக்கேன் ஃபஸ்ட் டைம் சார், அது எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இருக்கிறது தான். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்லைன் பண்ணியிருக்கோம் சார், பட் அந்த பர்பஸ் எனக்கு பெருசாக யூஸ் ஆகலை. நாங்கள் அங்கே பண்ணுறதுக்கும் நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஏதோ சும்மா ஒரு ஷார்ட்டை பார்த்துட்டு கட் பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கும். அதோட ப்ரீவிஜுவலைசேஷன் ஒர்க் பண்ணியாச்சுன்னா கிராஃபிக்ஸ் ஃபிலிம்ஸுக்கும் நிறைய ப்ளஸ் உண்டு. அதுதான் தவிர நான் ஆன்லைனில் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம வரணுன்றது தப்பு. ஏன்னா தப்புன்னா சொல்ல மாட்டேன், அது கரெக்டாக கூட இருக்கலாம். சில பேருக்கு எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலது. ஒரு டைரக்டருக்கு ஆன்லைனோட ஷூட்டிங் முடிச்ச ஒரு 10 டேஸில் கண்டினியூ ஷூட்டிங் பண்ணுறோம். ஒரு 60 டேஸ் 70 டேஸ் ஷூட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு எடிட்டர் ஒரு ஆவிட் அங்கேயே வச்சுக்கிட்டு வர ரஷ்ஷெல்லாம் அங்கேயே டம்ப் பண்ணி ரஷ் பேரல் பண்ணி எடிட் பண்ணும்போது நிறைய டைம் கால் வந்து வரும் அவங்களுக்கு. மறுபடியும் எடிட்டு ரூமில் வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். வந்தாச்சுன்னா ஃபைனல் பண்ணாமல் டப்பிங் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நிறைய கேப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நல்லாயிருக்கும்.